அனைவருக்கும் வணக்கம். எல்லையில் சீனா புதுவித டாக்டிக்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயங்களோட எப்படி நம்ம மக்கள் வந்து அவங்களை விரட்டி அடித்தாங்க அப்படின்ற விஷயங்களும் நம்ம நேர்த்தி பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்கன்னா நான் ஐகாட்டை தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 2020 ஒரு வழியாக முடிஞ்சிச்சிரா, எப்பா 2021 நல்லபடியாக பறக்கட்டும்டா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க சமயத்தில் வெர்ஷன் 2.0 கொரோனா வைரஸ் வந்துருக்கு உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள் வந்திருக்கு. குறிப்பாக இது வந்து பிரிட்டன்லேருந்து உருவாயிருக்கு. 70% இதோட வீரியம் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. WHO வந்து தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதாவது ஏற்கனவே கூட பரவியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவல் தெரிஞ்ச உடனே இங்கே விமான நிலையங்கள், அதாவது பிரிட்டன்லேருந்து வர விமானங்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏற்கனவே பரவியிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, லாஸ்ட் 1 வீக்காக இங்கே வந்திருக்கு, அதாவது பேசஞ்சர்ஸ் வந்தவங்ககிட்ட வந்து செக் பண்றதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இது வந்து கண்டிப்பா ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு இந்த நியூ இயர் ஆரம்பிக்கிற டயத்திலேயே. ஸோ எல்லாரும் பார்த்து பத்திரமா இருந்திருக்கோங்க. ஸோ இந்த தகவலை நான் வந்து ஷேர் பண்ணும் ஒரு விழிப்புணர்வுக்காக அப்படின்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டனப்பில் போனா, இந்த ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் இப்ப சமீபத்தில் வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட்ல இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பல தடவை நம்ம பேசிட்டோம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்காங்க, எந்த மாதிரி நகர்வுகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க சமயத்தில் கூட இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சீனாவோட போர் வந்தா கண்டிப்பா ரஷ்யாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு, நமக்கு இதுவரைக்கும் நம்ம கேட்ட எந்த ஒரு ஆயுதங்களையுமே வந்து நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லலை ரஷ்யா. அல்டிமேட்டா எல்லாருமே வந்து நமக்கே தெரியும், ஒரு வியாபார ரீதியா ரஷ்யா வந்து எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ண தான் போறாங்க அப்படின்னு. பட் இப்போ வர சிச்சுவேஷன், இப்போ வர ஒரு சில செய்திகள்லாம் வச்சு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகளில் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிடுச்சு. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, ரஷ்யா இதுவரைக்கும் வந்து பாகிஸ்தானோட அந்தளவுக்கு ஒரு டிப்ளமேட் ரீதியாக எந்த ஒரு டச்சுமே வச்சுக்கிட்டது இல்லை, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு சில எக்ஸசைஸும் மிலிட்ரி ரீதியாக அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு சமீபத்தில், அதாவது இந்தியாவுக்கான தூதர், அதாவது ரஷ்யாவோட இந்தியாவுக்கான தூதர் ரெண்டு பேர் வந்து டாப் அதிகாரிகள் வந்து சமீபத்தில் ஒரு ஆனிவர்சரி, அதாவது இந்தியாவில் வந்து ஒரு ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்காக அங்கே மீடியா கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்ரஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானோட, ரஷ்யா வந்து பாகிஸ்தானோட டிப்ளமேட் உறவில் இருக்கனால அவங்க வருத்தப்படணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை அவர் கான்வர்சேஷனில் ஒரு பாகிஸ்தான் ஒரு 4 தடவையாக மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதில் அவர் தெளிவாக சொல்கிற விஷயம், பாகிஸ்தான் மட்டும் இல்லை எந்த நாடோடையுமே வந்து ரஷ்யா வந்து க்ளோஸாக இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்தியாவோட பைலாட்டரில் வந்து ரிலேஷன்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் தெரியுது இவங்க பேசின, இந்த டிப்ளமேட்ஸ் பேசின விஷயங்களில். முதல் விஷயம் என்னன்னா, இந்தியா சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இது இருக்கு, அதாவது ரஷ்யா, அதாவது ரஷ்யா என்ன பிளேம் பண்ணாங்கன்னா, இந்த யூஎஸோட ஆன்டி சைனீஸ் கேம்ல வந்து இந்தியா ஒரு ட்ராப்பா வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்ல அவங்க நாட்டு ஃபாரின் மினிஸ்டரே சொன்னாரு. அதுக்கு இந்தியா வந்து ஒரு தெளிவான கருத்தை சொன்னாங்க, அதாவது இந்தியா வந்து இண்டிபெண்டா வந்து எல்லா நாடுகளோடய ரிலேஷன் வச்சிருக்காங்க, எந்த ஒரு கண்ட்ரோலையும் இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கான முக்கியமான காரணமே நேட்டோ ஒப்பந்தங்களில் ரஷ்யா, அதாவது துருக்கி வந்து இருக்காங்க, ஆனால் ரஷ்யா கிட்ட வந்து அதை மீறி, நேட்டோ ஒப்பந்தத்தை மீறி ரஷ்யா கிட்ட வந்து S-400 மிசைல் வாங்கினாங்க, அதனால அமெரிக்கா வந்து அவங்களுக்கு அவங்க மேலே தடைகள் போட்டாங்க, சாங்ஷன் போட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு விதத்தில் கோபம் ஏற்பட்டுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டிப்ளமேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யூஎன்எஸ்சி எடுத்துகிட்டு வர, இந்த ஐக்கிய நாடுகள் எடுத்துகிட்டு வர சாங்ஷனை தவிர மற எந்த சாங்ஷன்ஸையுமே வந்து நாங்கள் ரெகனைஸ் பண்ண விரும்பலை, அதை ரெகனைஸே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மாதிரி நாங்களும் ரெகனைஸ் பண்ண விரும்பல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து போட்டிருக்காரு. அப்படின்னா அப்போ இந்தியாவும் வந்து ரெகனைஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயங்களை அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும், இவங்க சொன்ன விஷயத்தில் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம். நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா ஒரி பணிக்கு தேவையில்ல பாகிஸ்தானோட போடுற டிப்ளமேட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அவங்க இப்போ சமீபத்தில் இந்த கேஸ் பைப் லைன் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கும் அவங்க வந்து புதுவித இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரஷ்யா தரப்புலேருந்து பாகிஸ்தான் பார்க்குறாங்க. ஆனால் இதுவரைக்கும் டிஃபென்ஸ் ரீதியாக எந்த ஒரு ஒப்பந்தங்களும் போடல. ஆனால் இந்த SCO அப்படின்ற அமைப்பில் வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து 2017 இந்த அமைப்பில் இருக்காங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் நாங்கள் ஆன்டி டெரர் எக்ஸசைஸ்லாம் வந்து பாகிஸ்தானோட நிகழ்த்திட்டு இருக்கோம், பாகிஸ்தானோட அந்த உறவை நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயங்களும் நாங்கள் வந்து பின்வாங்க போகிறதில்லை, ஏன்னா அவங்களும் SCOல ஒரு மெம்பராக இருக்காங்க. அதனால ஒரு சில விஷயங்களில் நாங்கள் ஒத்துழைச்சு தான் பாகிஸ்தானுக்கு வந்து செஞ்சாகணும், பாகிஸ்தான் மட்டும் இல்லை மற்ற நாடுகளும் இந்த SCOல இருக்க நாடுகளோட நாங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ பாசிட்டிவாக
எடுத்துக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்தியாவோட நாங்கள் ஹைடெக் டெக்னாலஜிஸ் வந்து, அதாவது மிலிட்ரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் மூலமாக இந்தியாவிலேயே தயாரிக்கிற இந்த ஹெலிகாப்டர்ஸ் தயாரிக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் கன்ஸ் தயாரிக்கிறதுலையும் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு இந்தியா வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து பேக்டோரில் யோசிக்க வேண்டாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காரு. பட் இந்தியாவை பொறுத்தளவு ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக இருக்காங்க, அதாவது இந்த டிப்ளமேட் ரீதியாக S-400 மிசைல் சிஸ்டம் வாங்குறதுக்கு கையெழுத்திடும் போதே நம்மளோட ஒரு ஒரு த்ரெட்டு அமெரிக்கா கிட்டிருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ரஷ்யா தரப்புல இருந்தும், அதாவது நெகட்டிவா பாத்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் கூடயும் நாங்க நெருக்கமா இருப்போம் அப்படின்னு இந்த யூஎஸ்ஓட போட்ட, யூஎஸ்ஓட இப்ப இந்தியா நெருக்கமா இருக்கிறத வச்சு இந்தியாவுக்கு ஒரு மறைமுக ஒரு மிரட்டலா கூட இருக்கலாம். நெகட்டிவா எடுத்துக்கிட்டா இப்படி நெகட்டிவா எடுத்துக்கலாம், பாசிட்டிவா எடுத்துக்கிட்டனா இல்ல நாங்களும் இந்தியாவும் வந்து ஒரு நல்ல உறவுல தான் இருக்கும், எங்களுக்கும் இந்தியாவுக்குமான விரிசல்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு விஷயங்களை கூட மனசுல வச்சுக்கிட்டு ரஷ்யா இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கலாம். பட் எது எப்படி இருந்தாலுமே அவர் டிப்ளமா, அவங்க அந்த டிப்ளமேட் வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறதுனா, அவங்கள பொறுத்தளவு இந்தோ பசிபிக் மேட்டரில் நான் வர்றதுக்கு விரும்பவே இல்லை, இந்தோ பசிபிக் கான்செப்டே வந்து ரஷ்யா வந்து ரெகனைஸ் பண்ணவே விரும்பலை. ஸோ இது வந்து ஏதோ குறிப்பிட்ட ஒரு நாடு சீனாவை டார்கெட் பண்ணி தான் இருக்குது அப்படின்ற விஷயங்களை தான் அவங்க கருதுறாங்க. பட் இந்தியாவோட ஸ்டாண்ட் இந்தோ பசிபிக்கில் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்குன்னு அப்படின்னு அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து இந்தோ பசிபிக்கில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங் பாலிசியும் இல்லை அப்படின்னு அவரே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் அவங்க பயப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த குவாட் நாடுகள். ஸோ இந்த குவாட் நாடுகள் அப்படின்னும் போது இந்தியாவை வச்சு அவங்க முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து எப்படியே பாலிசி ரீதியாக போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்காங்க. செக்யூரிட்டி இம்பாக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கூட அமெரிக்கா இருக்கலாம். ஏன்னா இந்த குவாட் நாடுகளை இந்தியாவை தர மற்ற எந்த நாடுகளோடையுமே ரஷ்யாவோட டிப்ளமேட், அதாவது ரஷ்யாவோட பயலட்டர் ரிலேஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகல. ஜப்பானாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அமெரிக்கா சொல்லவே தேவையில்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இந்தியா அந்த குவாட் நாடுகளை வச்சு ஏதாவது ஒரு ட்ராப் மாதிரியான விஷயங்கள் வந்து அமெரிக்கா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ரஷ்யாவுக்கு இருந்திருக்கலாம். அதனால தான் இதை பற்றி சமீபத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு ரஷ்யாவோட ஒரு கவலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி நேட்டோ ஒப்பந்தத்துக்குள்ளே துருக்கியை கொண்டு வந்து துருக்கி மேலே ஒரு சாங்ஷன்ஸ் போட்டு லாக் பண்ணி விட்டாங்களோ, அதே மாதிரி இந்தியாவையும் வந்து ஒரு புதுவித பாலிசி, இந்த குவாட் நாடுகள் போடுற பாலிசி இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயங்கள், இப்போ நடக்கிற சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிரச்சனையை வந்து பயன்படுத்தி இந்தியாவும் வந்து அவங்க ட்ராப்புக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்றதான் ஒரு பயமா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இதை வச்சுதான் அவங்களோட டிப்ளமேட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இந்தியாவோட நகர்வுகள்லாம், சமீபத்தில் நடக்கிற நகர்வுகள்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலுமே அவர் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எஸ்சிஓ அமைப்பில் வந்து இந்தியாவும் இருக்காங்க சீனாவும் இருக்காங்க, ஸோ பிரச்சனைகள் பெருசாக கூடாதுதான் நாங்கள் ஆக்சுவலாக மத்தியஸ்தனம் பண்ணி ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தைகளுக்காக உட்கார வச்சோம் அப்படின்ற விஷயங்களை இப்போ அப்படியே தெளிச்சு விடுறாரு. ஸோ இப்போதைக்கு இந்தியாவை பொறுத்தளவு நமக்கு அமெரிக்காவோட நட்பு அப்படின்றது வந்து ஒரு சுயநலமா அமெரிக்கா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஓபனா இருக்கு, நிறைய பேர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கான ஆஃபர்ஸும் இருக்கு, அதாவது அமெரிக்கா இல்லைனாலும் பிரான்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது ரஷ்யாவுடனான இந்த பழைய நட்பை வந்து விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ரஷ்யாவும் சமீபத்தில் எனர்ஜி செக்டர்லாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்திருந்தது. இப்போதைக்கு 2020 புட்டின் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் வந்து தாமதமாக இருக்கு. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் ஆகிறதுனால இது எப்போ நடக்கும் தெரியல, ஒருவேளை விர்ச்சுவல் சமீட்லேயே கூட வச்சு முடிக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஆனால் இப்போ நான் இந்தியா யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அல்டிமேட்டாக ரஷ்யாவை பொறுத்தளவு வியாபார ரீதியாக தான் பார்க்க போறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானோட அவங்க க்ளோஸாக ஆனோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நினைச்சா கூட இந்தியா கிட்ட ரஷ்யா வியாபாரம் பண்ற மாதிரி பாகிஸ்தான் கிட்ட பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால ரஷ்யா தான் வருத்தப்படணும், சப்போஸ் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகளில் எந்தாவது ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு இந்தியா வருத்தப்படணும் அவசியம் இல்லை இப்ப இருக்க கட்டாயத்தில். ஸோ இதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். இது தொடர்ச்சியாக எப்போதும் போல உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்க ஏதாவது கூடுதலாக சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், சப்போஸ் நீங்க எனக்கு டேரக்டா மெசேஜ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்க பண்ணலாம், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன், பை இந்தியன்.